CBSE plus 1 la cash book preparation. R na receipt, P na payment. Okay, opening balance cash in hand, receipt side varo. Deposited in bank, so velila poi irukku. Payment. Received, na R. The amount mathra na varo. Cash paid, appa payment. Adhu net amount mathra na varo. Goods sold for cash, per receipt. Paid insurance premium, wife, proprietor's wife na, appa drawings la varo, podno. அதுவும் பேமெண்ட். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இது பேமெண்ட். பர்ச்சேஸ் ஸ்டேஷனரி பேமெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் பேமெண்ட். இதுவும் பேமெண்ட் தான். இந்த அமௌண்ட் தான் வரும். ரிசீவ்டு, ஸோ ரிசீவ் அமௌண்ட் வித்ரான், அதுவும் ட்ராயிங்ஸ் பேமெண்ட் சைட். எலக்ட்ரிசிட்டி பில் பெய்டு, இது பேமெண்ட். இது சேல்ஸ், அதனால் ரிசீப்ட், இது பேமெண்ட். டெலிஃபோன் சார்ஜஸ்னா அதுவும் பேமெண்ட். போஸ்டல் சார்ஜஸ் பேமெண்ட். Paid monthly rent payment, wages and salary payment, goods bought for cash, goods bought, so adhum payment, goods sold, sold na per receipt, okay, இது மாதிரி நீங்க RP mark பண்ணிக்கோங்க. preparator க்கு எது யூஸ் பண்ணாலும் அது drawings போயிடும். மித்தபடி என்ன டிஸ்கவுண்ட் இருந்தாலும் இந்த நெட் அமௌண்ட் என்ன இருக்கோ இந்த காலம்ல இது மட்டும் தான் வரும். ஓகே, தேங்க்யூ.